வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலை எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் வேலை நடக்குது. பாருங்கள், கல் நம்ம அடிக்க வச்சுருக்குது. கல் கரெக்டாக 6 அடிக்கல்லும் இருக்குது, 5 அடிக்கல்லும் இருக்குது. இது முட்டுக்கல். நான் கம்பனில் வலை ஏற்றி கல்லையும் ஏற்றி வச்சாச்சு. இதை நம்ம நேராக சைட்டுக்கு போக வேண்டிதான். இது வலையோட சைஸ் வந்து கரெக்டாக 5 அடி 3.5 இன்ச் பார்த்திங்கன்னா. மொத்தமாக நான் கம்பெனியில் தான் மொத்தமாக எடுக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வலை அடித்து ஃபென்சிங் பண்ணி தருவோம். அதில் டிஸ்ட்னாலும் சரி, 2 இன்ச்னாலும் சரி, 2.5, 3, 3.5, 4 இன்ச் வரைக்கும் ரெடி பண்ணி தருவோம். பார்த்தீங்களா, வண்டியில் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. என்மையிலேருந்து நேராக சைட்டு போக வேண்டிதான். வாங்க, நான் சைட்டை காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து ஃபென்சிங் பண்ண போகிறோம். நான் சேர்த்து போட்டு அடித்து தெளிவு பண்ணி வச்சுருக்காங்க இடத்த. இதில் தான் நம்ம இன்றைக்கி அந்த 5 அடி வலையை வந்து போட போகிறோம். பாருங்கள், வண்டியில் எல்லாமே வந்துருச்சு. என் இதுலேருந்து எல்லாமே எடுத்து இறக்கிட்டு நம்ம குழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லை போட்டு வலை எடுத்து கட்டுவோம். நான் A to Z ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்களா, இது இடத்தோட லாஸ்ட்டு சைடு ஃபுல்லாக சேசி போட்டு தெளிவு பண்ணனால நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். இதே நம்ம அடிக்க சேசி போட்டு பண்ணலை அப்படின்னா இடம் வந்து மேலேயும் கீழேயுமா இருக்கும். அப்போ வந்து ஃபென்சிங் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் ஃபென்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேசி போட்டு இடம் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஃப்ளாட்னா பிரச்சனை கிடையாது. தோட்டத்தை இடம் அந்த மாதிரி இங்கே பிரச்சனைனா நம்ம வந்து இடம் வந்து முன்னப்பின்ன இருக்கும். அதை நீங்கள் சேசி போட்டு தெளிவு பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மட்டமாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த இதில் ஃபென்சிங் அப்படினு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து வலையை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டிக்கு மேலே வந்து வலை இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லை இறக்குவோம். நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். இதேமாதிரி ஃபென்சிங் பண்ணுங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சன் ஃபென்சிங் நம்பர் 9788789987. நீங்கள் வாட்ஸ்அப்னாலும் சரி, சாதா கால்னாலும் சரி, எப்போ பண்ணாலும் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் வரை நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஃபென்சிங் பண்ண போகிறோம். இடம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வலை இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் இறக்குவாங்க. வலையை ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ முக்கு குழி இருப்பீங்களா, அது தொடர்ந்து ஆஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் முக்கு குழியை போட்டுட்டு கயிறை கட்டிட்டு கயிறை போட்டு நேர் பார்த்து தான் நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணுவோம். அடுத்த இடத்துக்குள்ளேயும் நம்ம ஃபென்சிங் பண்ணுறதுக்கிட்டே நம்ம இடமும் கழிகிற மாதிரி இல்லாமல் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கயிறு கட்டி நேர் பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம 10 அடிக்கு ஒரு கல் வந்து தெளிவாக போட்டு கொடுத்துடலாம். கல்லும் நேராக இருக்கும். அடுத்த இடத்துக்கு நம்ம கல் போகாது, நம்ம இடமும் அடுத்த இடத்துக்கு போகாமல் தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம முக்கு குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆழம் வந்து கல் வந்து கரெக்டாக 6 அடி கல், நம்ம 1.5 அடி கொடுப்போம். வலையோட அளவு வந்து கரெக்டாக 5 அடி. அந்த கல்லுக்கு மட்டமாக வலையை கொடுத்துருவோம். பார்த்திங்களா, கல் நல்லா தரமான கல்லாக முக்கு கல்லை போட்டு நல்லா இறுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நேராக கயிறு கட்டுவாங்க. கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்பை பிடிச்சி நம்ம அளவு போடுவோம். 10 அடிக்கு ஒரு கல் வச்சு போட்டு தருச்சுனாங்க. நம்ம 8 அடிக்கும் போட்டு கொடுப்போம், 12 அடிக்கும் போட்டு கொடுப்போம். நீ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். 8 அடிக்கு போடும்போது ரேட்டு வந்து 10 ரூபா கூடும். பாருங்கள், கரெக்டாக இது 10 அடிக்கு ஒரு குழி போட்டு தோண்டிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட மொத்த கல் வந்து கரெக்டாக 45 கல் வேலை. இன்றைக்கி 3 பேர் விட்டுருக்கு, கிளியராக தோண்டிகிட்ருக்காங்க. இது தோண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கள்ளத்துக்கு போடுவாங்க. 10 அடிக்கு ஒரு கல், அளவு வந்து கரெக்டாக 1.5 அடி உள்ளே இருக்கும். அதான் வேலை நடந்துகிட்ருக்கு. நான் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி தகவல் தெரியுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உள்ளே வந்து வீடியோ நிறையா இருக்கும். எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபென்சிங் அமைச்சு கொடுக்கலாம். டாட்டாலையும் சரி, மைக்காலையும் சரி, நம்ம ராஜ்காட் கம்பிலையும் பண்ணி கொடுப்போம். கம்பியும் நம்ம தெளிவான கம்பி வச்சு பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இடம் வந்து சேசி போட்டு அடித்தனால நல்லது. முதல்ல வந்து பார்க்கும்போது வந்து இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சேசி போட்டு பண்ண சொன்னோம், அதேமாதிரி பண்ணி தந்தாங்க. இப்போ வந்து இடம் கரெக்டாக 1.5 அடி குழி போட்டாச்சு, தோண்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அடுத்தால வந்து இது முடிஞ்சக்கப்புறம் வந்து கள்ளத்துக்கு போட்டுட்டு கலரை அடிச்சாருன்னு சொன்னதுனால கலரை நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். சரட்டை வச்சு நம்ம கிளியராக அள்ளிடுவாங்க. கிளியர் அள்ளி கரெக்டாக 1.5 அடி 1.5 அடி இந்த மாதிரி தெளிவாக தோண்டிட்டு கல் போட்டதுக்கப்புறம் வந்து முன்னப்பின்ன இருக்குது. ஏற்ற இறக்கம்னா குழி தோண்டணும் அப்படின்னா கல் வந்து மேலே உசரமாக இருக்குது, குழி தோண்டினா தோண்டிடுவோம். அதேமாதிரி கல் கட்டையாக உள்ளே போயிடுச்சு, குழி பெருசாகிடுச்சு அப்படின்னா கிளியராக தோண்டியும் போட்டுருவோம். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்லா தோப்புது. தோப்பை சுற்றி வந்து முன்னாடி வந்து பழைய வேலி இருந்துச்சு, மரமாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஃபென்சிங் போட்டு வேலியை போட்டு அடைச்சிருன்னு சொன்னதுனால நம்ம அந்த வேலி வலை வழி வந்து தெளிவாக போட்டு கொடுக்கப்புறோம். பாருங்கள், இடம் வந்து மாந்தோப்பு. கயிறு எனக்கு தெளிவாக கட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, நேர் பிடிச்சி கட்டிடுவோம். நேர் பிடிச்சி கட்டினா மட்டும்தான் அது வந்து தெளிவாக இருக்கும். முன்ன பின்ன ஆடிச்சு அப்படின்னா கல் வந்து வளைஞ்சு போகிற மாதிரி ஆகும். ரொம்ப லென்த்துக்கு நம்ம கயிறு கட்டும்போது கண்டிப்பாக வளைஞ்சு போகும். பக்கத்தில் பக்கத்தில் ஒரு 20 கல் கட்டும்போது வந்து நம்மளுக்கு வந்து இடம் வந்து கரெக்டாக இருக்கும். நேராக ஒரு அடியே கட்டும்போது சில இடத்துல வந்து காற்றடிக்காத இடமா நேராக இருக்கும். காற்றடிக்கும் போது முன்ன பின்ன மாறும்.
இது வந்து இடத்தோட முன்னாடி என்ட்ரன்ஸு. இதில் இப்போ கயிறு கட்டி இடத்துல கழு குழி தோண்ட போகிறாங்க. எதுக்கு மண் டீச்சு இழைக்கிறாங்கன்னா இடம் கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு, அப்போ நம்ம வலை போடும்போது யாத்தையும் இறக்கமாக அசிங்கமாக இருக்கும். அதனால் மண் டீச்சு இழைச்சி போட்டோம் அப்படின்னா இடம் வந்து நம்மளுக்கு தெளிவாயிரும், வலையும் வந்து மட்டமாக நிற்கிறதுனால அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் கூட நம்ம வந்து கஸ்டமருக்கு அதில் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஃபென்சிங்கில் வந்து நம்ம பண்ணுற வேலையை வந்து தெளிவாக பண்ணுறோங்க. ஒரே காரணத்துக்காண்டி நம்ம அசிங்கமாக இல்லாத மாதிரி நம்ம தெளிவாக எவ்வளோ தரமாக இழுத்து கொடுக்க முடியுமோ வள மட்டமாக அந்த அளவுக்கு நம்ம வள மட்டமாக இழுத்து கொடுத்துருவோம். சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் அதை பார்த்து தெளிவு பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இதை இழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் முன்னாடி குழி தோண்டுவோம். ஒரு வாசலும் உடச்ச சொன்னாங்க, ஒரு 10 அடிக்கு வாசல் உடச்ச சொன்னாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடியும் குழி தோண்டிடுவோம். ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, குழி முடிய போது ஒரே லென்த்து, அதுக்கப்புறம் பின்னாடியும் செய்ய வேண்டியது இருக்குது. நீ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் அது செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்களா, மொத்த அளவு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியுமோ, 8 அடினாலும் சரி, 10 அடினாலும் சரி, 10.5 அடினாலும் சரி, அது எத்தனை கழுக்கு கணக்கு பண்ணி வருமோ அத்தனை கழுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்திங்களா, பிடிச்சன்னு மலைப்பாங்க. அளந்துட்ட அப்புறம் இதில் வந்து குழியை போடுவாங்க. இது வந்து பக்கத்தில் இடங்க நெருங்கி போடுறதுனால 8 அடிக்கு ஒரு கல் பத்து விழுந்துச்சு. நம்ம அதை வந்து 8 அடிக்கு நம்ம போட்டோம், அது வந்து கஸ்டமர்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி கணக்கில் வருது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெளிவு பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு இடம் பெரிய இடமா இருக்குது, அது இடம் கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ காஸ்ட் வந்து முள்ளு கம்பி போட்டு கொடுப்போம். அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். எவ்வளோ இடம்னாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். வளனாலும் சரி, முள்ளு கம்பினாலும் சரி, எதனால நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தரமான வேலையை நம்ம அமைச்சு கொடுப்போம், லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுப்போம். பார்த்திங்கனா, கல் எடுத்துகிட்டு போகிறாங்க. கல் இல்லாமல் நல்லா பெரிய பெரிய கல், இது வந்து கல் வந்து மார்த்தாண்டங்கல்னு சொல்லுவாங்க. இதிலே புதுக்கோட்டை கல் உண்டு, கிருஷ்ணகிரி கல் உண்டு. இது வந்து மார்த்தாண்டங்கல் லோக்கலில் கிடைக்கிறது. 6 அடி இருக்கும், 7 அடி கல், 6 அடி, 6.5 அடி அந்த மாதிரி இருக்கும். 1.5 அடி உள்ளே கொடுப்போம். கழுதி போட்டாங்க. அதுலேருந்து நம்ம கலர் வந்து ப்ளூ கலர் அடித்து கொடுக்கறனால ப்ளூ கலர் அடித்து முட்டு கடைசிகளுக்கு வந்து எல்லாமே போட்டு அடித்து வச்சாச்சு. நம்ம இந்த கல்லை போட்டுட்டு நம்ம மட்டம் பார்த்துட்டு இதுவுமே ஒன்றும் ஃபுல்லாக அடித்து முடிப்போம். பார்த்திங்களா, கல் உள்ளே போட்டதுக்கு பிறகு கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா குழி நல்லா ஆழமாக போட்டதுனால கல் தெளிவாக உள்ளே போயிடுச்சு. பார்த்திங்களா, ப்ளூ கலர் அடித்து வச்சுருக்கேன். நம்ம கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவோம். கல் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இறக்கி குழிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் மட்டம் பார்ப்போம். மட்டங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்து கொடுப்போம், ஒரே லைனாக இருக்கிற மாதிரி தெளிவாக பார்த்து கொடுப்போம். மேலே வந்து மட்டமாக காம்பவுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக மட்டம் எடுத்து கொடுப்போம். மட்டம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபென்சிங் பண்ணது வந்து நல்லாயிருக்கும். மட்டம் மேலேயும் கீழேயுமா, கல் மேலேயும் கீழேயுமா இருந்துச்சு அப்படின்னா ஃபென்சிங் வந்து நல்லா இருக்காது. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. எவ்வளோக்குள்ளே தனித்து தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ணிடுவோம். சப்போஸ் கீழே வந்து பாறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கல் வந்து மேலே தான் நிற்கும். அது வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. கீழே தோண்ட முடியலனாலும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கிளியராக தோண்டிடுவோம். பாறை இருக்குன்னா மட்டும் நம்ம அதை வந்து பண்ண முடியாது. மற்றபடி எல்லா இடத்துலையும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். இங்கே கடைசி வர கல் சமந்து போடுறேன்னு சமந்து போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா வண்டி உள்ளே வந்துக்கிடாது. வண்டி உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வண்டியிலே கொண்டு இறக்கிடலாம். வண்டி உள்ளே வராத காரணத்தினால நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போட வேண்டியதாகிடுச்சு. இந்த கல் இறக்கி வச்சாச்சு, குழியும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம எல்லாத்துலேயுமே கல் போட்டுட்டு கலர் அடிக்க ஆரம்பித்தாச்சு. மேலே வந்து நம்ம 6 அடிக்கு வந்து கலர் அடித்து கொடுப்போம். அதுக்கு கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்போம். இது அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கல் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கலர் வந்து நல்லா தெளிவான திக்கான கலரு. நம்ம வந்து தெளிவாக அதை அடித்து கொடுத்துட்ருப்போம். கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் வந்து நம்ம தெளிவாக அடித்து கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம அளவு வந்து கரெக்டாக இது 3/4 அடி கணக்கு பண்ணி அடிப்போம். இது 1 அடி நீங்கள் கஸ்டமர் எவ்வளோ வளத்தில் அடிக்க சொல்லுவாங்களோ ப்ளூ கலர் அந்த வளத்தில் நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுப்போம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் தெளிவாக பண்ணதுனால தான் அது ஃபென்சிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. ஒரே மட்டமாக ஒரே கலர் அடித்து கொடுத்தனால அது நல்லாயிருக்கும். இது கீழே வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்தோம்னா கல்லுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். கல் வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப அதாக கிராக் ஆகாது, தெளிவாக இருக்கும். சுண்ணாம்பு அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதோடய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம அதனால் எல்லெந்த வேலை எடுத்தாலுமே கரெக்டாக சுண்ணாம்பு அடித்து ஒரு கலர் வச்சு கொடுத்துருவோம். பார்க்க நல்லாயிருக்கும். கஸ்டமர் கேட்குறதோட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், எங்களை ப்ளூ கலர் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. எனக்கு கிலோ ஒயிட் வாஷ் பண்ணுவோம். கல் மேலே கீழே இருக்குது, என்ன மட்டம் பார்க்கல. என் மட்டத்தில் தான் மட்டம் பார்த்து நேராக தூக்கணுமா தோண்டணுமாங்கிறத தெளிவு பண்ணி பார்த்து கொடுப்போம். பார்த்திங்களா, இப்போ வந்து மட்டம் பார்த்துட்ருக்காங்க. கல்லை தூக்கணுமா இறக்கணுமாங்கிறத தெளிவாக பார்ப்பாங்க. கிளியராக வச்சுட்டு மண்ணை போட்டுருவாங்க. மண்ணை ஒரு ஆள் போடுறாங்க, ஒரு ஆள் இருக்கிறாங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாகவே பார்த்து விட்டாச்சு. என்னை பின்ன பார்த்துட்ருக்காங்க. பார்த்திங்களா,
ஒரே நேர்கோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கல் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் மட்டும். கலர் அடித்து நம்ம வந்து கம்பி இழுக்கிறதுக்கு வலை இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே நேர்கோட்டில் இல்லை அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம அந்த மாதிரி எந்த ஃபென்சிங் ஒர்க்குமே பண்ணுறது கிடையாது. எவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் இடம்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் சரி, நம்ம வந்து அந்த அவ்வளோ இடத்துக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர் போடுங்க. அங்கே நீங்கள் வந்து ட்விஸ்ட் கேட்குறீங்க, 2 இன்ச் வலை கேட்குறீங்க, 2.5 இன்ச், 3 இன்ச், 3.5 இன்ச், நீங்கள் எவ்வளோக்குள்ளே சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணுவோம். உங்கள் இடத்த பார்த்து என்ன பர்பஸுக்கு இடத்த யூஸ் பண்ண போகிறீங்களோ, எந்த பாதுகாப்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ, அதுக்கேற்றில ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம ஃபென்சிங் வந்து அடுத்த நாள் நீங்கள் என்ன சொல்கிறோமோ, சப்போஸ் எனக்கு வேலை இருக்குது, ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் முன்னப்பின்ன இருக்கும். அந்த டேட் ஒரு டேட்டு கொடுத்தோம், அந்த டேட்டுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் கல் கரெக்டாக வச்சாச்சு, ஏன்னா இது மட்டம் பார்த்து மண்ணை போட்டு நல்லா இறுக்கிறோம். மண் வந்து கொஞ்சம் லூஸான மண், நல்லா இறுக்கி கொடுத்துருவோம். இறுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா கல் கீழே சரியாது, நம்ம வந்து தெளிவாக இறுக்கி கொடுத்துட்டோம்னா கல் ஆடாமல் இருக்கும். பார்த்திங்களா, மட்டத்தை பார்த்து நம்ம கல்லை தூக்கணுமா இறக்கணுமாங்கிறத பார்ப்பாங்க. ஒரே நேர்கோட்டில் போட்டாச்சு. இதில் வந்து சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க, ஒரு ஆள் வந்து சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க, மற்றவங்க வந்து இந்த முட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வழிபாதை வருது, முட்டு கொடுத்து கரெக்டாக இறுக்கி கிரிங்ஸ் போட்டு கொடுத்துருவோம். முட்டு தெளிவாக கொடுத்தா அப்படின்னா தான் மழை காலத்தில் வந்து நம்ம கம்பி லூஸ் ஆகாமல் வலை லூஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம முட்டு சரியாக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த டைட்டில் வந்து டெம்பரில் வந்து கல் இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து முட்டு வந்து சரிய ஆரம்பிக்கும், வலை வந்து லூஸ் ஆகும், ஃபென்சிங் வந்து அலங்குலமாக ஆகிப்போம். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுல முட்டு வந்து நம்ம தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா மட்டம் பார்த்து தெளிவு பண்ணி விட்டாச்சு. என் இதில் வந்து கலர் அடிச்சுட்டு கம்பி இழுக்க வேண்டிதான். கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், அடிச்சுட்டு பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முழு ஃபென்சிங் வந்து நான் ஃபுல் தகவல் நான் கொடுப்பேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபென்சிங் வந்து தரமாக இருக்குது. எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கல் கொஞ்சம் பார்வையாயிரும். அதனால் கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து நம்ம வந்து வலை வெளியினாலும் சரி, முள் கம்பி வெளியினாலும் சரி, தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்போ கல் கீழே வந்து 1.5 அடிக்கு கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மட்டம் பார்த்து விட்டாச்சு. மட்டம் பார்த்து விட்டதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம முள் கம்பி இழுப்போம். முள் கம்பி இழுத்து 4 கம்பி இழுத்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 4 கம்பி இழுத்துட்டு உள்ளேயுமே நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் வலை இழுப்போம். பார்த்தீங்கன்னா முள் கம்பி விரிச்சிட்ருக்காங்க, முள் கம்பி இழுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 இழுப்போம் முள் கம்பி. கீழே நம்ம வந்து 2-3 வரலுக்கு மேலே ஒரு கம்பி கட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே கனெக்ட் பண்ணி கட்டுவோம் கல்லுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே அதை லாஸ்ட்டில் டாப்பில் ஒரு 2 வரல இறக்கி கட்டுவோம். அப்படிங்க வச்சாலும் உங்களுக்கு வலையை உள்ளே கட்டும்போது நல்லா டெம்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா டெம்பராக இருக்கனால உங்களுக்கு வந்து பார்வையாக இருக்கும். ப்ளூ கலருக்கும் ஒயிட் கலருக்கும் நல்லாயிருக்கும். கலர் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்சிங் கலர் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுக்க மீது ஃபுல்லாகவே இழுக்க போகிறோம், 30 கிலுக்கு மொத்தமாக இழுக்க போகிறோம். இழுத்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் வலை இருப்போம். நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ இடம்னாலும் சரி, நம்ம தெளிவாக இடத்த பார்த்து எந்த மாதிரி ஃபென்சிங் வேணால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றில கம்மியான ரேட்டில் எப்படி ஃபென்சிங் பண்ணலான்னு சொல்லி நம்ம அதுக்கேற்றில கொட்டேஷன் கொடுத்து நம்ம அடுத்த நாளே என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம ஃபென்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 100 கல் 200 கல் வேலை அப்படிங்கிற வச்சு நம்ம மொத்தமாக ரோடு வந்து புதுக்கோட்டை கல்னாலும் சரி, லோக்கல் கல்னாலும் சரி, மொத்தமாக இறக்கிறோம். எவ்வளோ இடம்னாலும் சரி மொத்தமாக இறக்கி வந்து ஃபென்சிங் பண்ணுவோம். 200 கல்லுக்கு மேலேனா மொத்தமாக லோடு வந்து இறக்கி நம்ம தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்க கம்பி இழுத்துட்ருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம கட்டுக்கும் போயிச்சு கல்லுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் கட்டுவோம். இருக்குது இழுத்து பிடிச்சி கட்டுறனால இப்போ யாருங்க முள் கம்பி இழுத்து கட்டுறனால டெம்பர் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம முள் கம்பியை வந்து கல்லோட சேர்த்து கட்டுவோம். அப்போ என்ன கொஞ்சம் டெம்பர் ஆகிரும், லைஃப்பில் லூஸ் ஆகாது, தெளிவான முறையில் இருக்கும். பார்த்திங்களா, இப்போ கம்பி வந்து நம்ம எதுக்கு போய் கட்ட போகிறாங்கன்னா வழிப்பாதைக்கு முதல்ல இழுத்து கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இழுத்து கட்டிடுவாங்க. ஏன்னா வழிப்பாதையில் வந்து நம்ம முள் கம்பி போடக்கூடாது, ஏன்னா அதை அவுத்து கட்ட முடியாது, லூஸ் ஆகும். நம்ம அதில் என்ட்ரன்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா அது வந்து தெளிவாயிரும். பார்த்திங்களா, வழிப்பாதையில் வந்து இழுத்து கட்டுறாங்க. கம்பி வந்து அளந்து தெளிவான முறையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தெளிவான அதில் வந்து அளந்து கட்டுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக கட்டி கரெக்டான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம், ஆனால் நம்ம வந்து 5 மாவட்டத்துக்கு பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். இடத்த பொறுத்து இப்போ இடம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா எவ்வளோ இடம்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். பார்க்கும்போதே தெரியும் நல்ல இழுத்து டெம்பரை கட்டிட்டோம் அப்படின்னா தெளிவாயிரும். இது நம்ம கல் லென்த்து உளுத்து வச்சு கட்டணும் அப்படின்னா கம்பி இழுவு வந்து நல்லா டைட்டாகும். இப்போ வந்து ரிங்ஸ் போட போகிறாங்க, ரிங்ஸ் போடும் போச்சுல லேஸில் கம்பியை நம்ம கலத்த முடியாது.
அது கம்பியுமே நல்லா டைட் ஆகிரும். கம்பி ரிங்ஸ் போட்டதை காட்டுறேன். கட்டிங் பிளேயர் வச்சு சுற்றி நல்லா டைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்படி நம்ம கட்டும்போது வந்து கம்பி யாரும் அவுக்க முடியாது, நல்லா டெம்பராக டைட் ஆகிரும். என்னென்னா ரெண்டு பக்கமே அது நல்லா இறுக்கணும். நம்ம கட்டுற கம்பி வந்து தெளிவாக நல்லா இறுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பாரு வந்து கம்பி என்றைக்குமே தொய்யாது, கீழே தொங்காது. சில இடத்துல வந்து நம்ம பிளெயின் கம்பி இழுப்பாங்க, அப்படி கம்பி இழுத்து ஃபென்சிங் பண்ணக்கூடாது. கம்பி வந்து லூஸ் ஆகும், லூஸ் ஆகும்போது தொய்ய ஆரம்பிக்கும், வலையுமே மடிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஃபென்சிங் நல்லாயிருக்கும். நம்ம எந்த ஃபென்சிங் பண்ணாலுமே கரெக்டாக முள் கம்பி வச்சு தான் இழுத்து கொடுப்போம். கஸ்டமர் என்ன கேட்டாலும் நம்ம வந்து முள் கம்பி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும், ஃபென்சிங் பண்ணுற மாதிரி தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ரெண்டாவது இடத்துலையும் வந்து இழுத்து கட்டிட்டாங்க. எல்லாம் இதே மாதிரி நாலு இடத்துலையுமே நாலு கம்பியும் போட்டு ரெண்டாவது வந்து மாற்றி எடுத்து கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறம் வந்து வலை விரிக்கிறத காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்ருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு போய் கட்டு கம்பி வச்சு நம்ம கடலில் கட்டுவாங்க. இதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியுமே ஊனியாச்சு. இதேமாதிரி ஃபென்சிங் பண்ணக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்பு போடுங்க. நம்ம 5 சென்டர்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். நீங்கள் என்ன மெட்டீரியலில் கேட்குறீங்களோ அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம தெளிவாக பண்ணியிருப்போம். நம்ம இப்போ நார்மலாக ராஜ்காட் கம்பினால் நம்ம வந்து பட்ஜெட்டாக இருக்கும் பார்த்திங்களா. நாலு கம்பி வந்து லைனாக இழுத்தாச்சு. நம்ம வந்து கம்பியுமே மட்டமாக கட்டி கொடுத்துருவோம். மட்டமாக கட்டி கொடுத்தா தான் வலைக்குள்ளே இருக்கிறபோது கம்பி வந்து பார்வையாக தெளிவாக தெரியும். நம்ம கீழே மேலேயுமே ஏற்றி இறக்கி கட்டி கொடுத்தோம் அப்படின்னா இடம் வந்து ஃபென்சிங் கம்பி வந்து தனியாக தெரியும், அது வந்து அசிங்கமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல, கட்டுறது வந்து மட்டமாக பிடிச்சி கம்பி வச்சு தெளிவாக கட்டி கொடுத்தோம் பார்த்திங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் இருக்கும். இன்னும் இதில் வந்து சுண்ணாம்பு அடிக்கலாம். இதில் வந்து சுண்ணாம்பு அடித்ததுக்கப்புறம் வந்து என்ன நல்லா ப்ராப்பு தெளிவாக இருக்கும். வலை விரிக்கிறாங்க. இந்த வலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 அடி உசரம் 3.5 இன்ச் வலை. நம்ம வந்து நார்மலாக ஃபென்சிங் பண்ணுறதுக்கு இதுவே போதும். நம்ம வந்து இஞ்சி குறைய குறைய வந்து ரேட்டு கூட ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. 3.5 இன்ச் வலை இது வந்து தெளிவாக இருக்கும். இந்த இடத்துக்கு இது போதும், ஆடு மாடு கோழி கூட உள்ளே வராது, மற்றபடி தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம 3.5 இன்ச் வலை போட்டு தரச்சுனாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுனால 3.5 இன்ச் வலை வந்து தெளிவாக அமைச்சு கொடுக்கும். எது உருட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா இனிமேல் அது விரித்து கட்டுவாங்க. கெட்டு வந்து இழுத்து தெளிவாக உருட்டலைன்னா கண்டிப்பாக கீழே வந்து மாட்டோம். நம்ம அதை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருட்ட முடியும். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வலையை வந்து தெளிவாக இழுத்து கட்டுவாங்க. ஃபுல்லாகவே காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ இடம்னாலும் நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்போ வந்து 30 கல் 40 கல்லாம் 4 பேர் விட்டுருக்கோம். இப்போ 100 கல் 200 கல் முடிச்சு ஒரு 5 பேர் விடுவோம். இல்லை சப்போஸ் வெளியூரில் வேலை நடக்குது அப்படின்னா ஒரு 4 பேர் விட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக என்ன கலர் கேட்குறீங்களோ கலர் வந்து கரெக்டாக அடித்து கொடுத்துருவோம் பார்த்திங்களா. கலர் அடிக்க முடிக்க போகிறாங்க. இது ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் வந்து 3 பேரும் சேர்ந்து வலை இழுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க பார்த்திங்களா. ஃபுல்லாகவே வலை விரிச்சும் வலை வந்து நல்லா தெளிவாக இருக்கும். ஜிஎஸ்எம் வந்து 50 to 70 வரைக்கும் இருக்கும். கம்பி வந்து நல்லாயிருக்கும். நம்மகிட்ட இருக்கிற கம்பி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலையை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துரும். குறை இல்லாமல் வேலை டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட வேலை செய்கிற ஆள் வந்து 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வந்து வேலை செய்கிறதுனால அவங்க வந்து நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி பண்ணணுமோங்கிறதுங்க அவங்க வந்து தெளிவாக பண்ணிடுவாங்க. பாருங்க, இப்போ வலையை வந்து நிமித்த எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வலை விரிக்கும் போது கீழே வந்து தெத்தாகும். அதை தெளிவாக எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து வலை எழுத்து கட்ட ஆரம்பிப்போம் பாருங்கள். உங்கள் இப்போ கட்டுறதுலேருந்து எல்லாமே ஏ டு சைடு எல்லாமே காட்டுறேன். வேண்டுமே அடித்து முடித்தாச்சு. பேக் சைட்லேயும் வந்து கல் ஊனியாச்சு. வலை வந்து நல்லாயிருக்கும். 3.5 இன்ச் வலை கண்டிப்பாக நம்மளுக்கு பட்ஜெட்டில் வலை போடுறனால நம்மளுக்கு தொடர்பு போடுங்க. நல்லா அடைப்பாக நல்லா ரேட்டுக்கு போடணும், நல்ல ஹெவியான வலை போடணும், 2 இன்ச் வலை போடணும், 1.5 இன்ச் வலை போடணும், டாட்டாவில் போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்பு போடுங்க. உங்களுக்கு மற்றவங்க பண்ணுறதோட கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். பணத்துக்காண்டின்னு இல்லாமல் நம்ம தெளிவாக வேலை பண்ணுற வேலையை தெளிவாக இருக்கிறனால நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் எழுத்து கட்டிகிட்ருக்காங்க பார்த்திங்களா. இப்போ வலைக்கு வந்து ஜாயிண்டை போட்டு 4 கம்பி கட்டுவோம். 2 கல்லுக்கு வந்து 4 கம்பி வலையோட சேர்த்து கட்டி அதை கல்லோட சேர்த்து கட்டி கொடுத்துருவோம். அப்படின்னா நம்ம நான் காலப்போக்கில் வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அதுவுமே கெட்டு கம்பி வந்து டாட்டாவில் தான் கட்டி கொடுப்போம். நார்மல் கம்பிங்கிற துருபிடிங்க லைட் லேஸில் நம்ம கெட்டு கம்பி டாட்டாவில் கட்டி கொடுக்குறதுனால அது வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. வலை இழுத்து சாத்தியாச்சு. என் மீது நல்லா டெம்பராக இழுப்போம். டெம்பராக இழுத்தால் தான் நல்லா வந்து காலப்போக்கிலையுமே வலை நல்லா டெம்பராக நிற்கும். நம்ம லூஸாக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா வலை மடிய ஆரம்பிக்கும். லூஸாக இருக்கிறதுனால நான் நல்லா இருக்காது. அது நம்ம இழுத்து டெம்பராக கட்டுறதுனால பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வேலை நல்லா சுத்தமாக இருக்கும் பாருங்கள். இது கேப்புக்குள்ளே வந்து எதுவுமே போய்கிடாது. கோழியெல்லாம் போய்கிடாது. கோழி நாய் எதுலுமே போய்கிடாது பார்த்திங்களா. கரெக்டாக கல்லுக்கு மட்டுமே தெளிவாக இழுத்துறோம். இடம் இதில் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் முன்னப்பண்ணாக இருக்கும். மற்றபடி எல்லா இடமே நேராக தான் இருக்குது. நான் ஃபுல்லாகவே வீடியோ இழுத்து ஒன்று பாட்டும் பிறகு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேலை தெரியும், தெளிவாக இருக்கிறதே தெரியும். இப்போ பார்த்திங்களா, கல்லில் கட்டுறாங்க. வலை பாருங்கள். கம்பி வந்து உள்ளே இழுத்துற கம்பி வந்து 4 கம்பி இழுத்துருக்கோம். 4 கம்பியுமே நல்ல தரமான கம்பி. நம்மளுக்கு வந்து
கரெக்டாக 4 இன்ச்சுக்கு முள் இருக்கிற மாதிரி கம்பி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். 4 இன்ச்சுக்கு ஒரு முள்ளுங்க வச்சாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அது பாருங்கள், இழுத்து வச்சாச்சு. எனவே இது வந்து மொத்தமாக இழுப்பாங்க. ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தமாக ஒரு 10 கிழுக்கு 8 கிழுக்கு சேர்ந்து இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து வலை நல்ல டெம்பர் ஆகிரும். பார்த்தீங்களா, இழுக்காங்க பார்த்தீங்களா. இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்து கொடுத்துருவாங்க. மற்றவங்க வந்து கீழே கட்டிடுவாங்க. இழுக்கும்போது வந்து வலை நல்ல டெம்பர் ஆகிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த மாதிரி இழுத்து கட்டினா தான் நம்மளுக்கு வந்து வலை நல்லாயிருக்கும். சும்மா நைட்டாக நார்மலாக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா வலை வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து மட்டத்துக்கு தூக்கி வச்சு கப்பிட்டு கட்டணும் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்வையாயிரும், தெளிவாயிரும். பாருங்கள், வேலை வந்து சுத்தமாக இருக்கும். கல் மட்டத்துக்கு வலை வர மாதிரி, மேலே கீழே இல்லாத மாதிரி நம்ம தெளிவாக கட்டி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஃபென்சிங் வந்து எந்த இடத்துலாலும் சரி நம்மளை தெளிவாக அமைச்சு கொடுக்கும். கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட். இப்போ அதிகமாக இடம் இருக்குது, 300 கல் 500 கல் வேலை அப்படிங்க வச்சுனா மற்ற நார்மலாக பண்ணுறதோட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இப்போ கட்டிட்டாங்க, இழுத்து கட்டுறாங்க பார்த்தீங்களா. இழுத்து கட்டும்போது வந்து வலை தெளிவாயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வலை நல்லா டெம்பராகவும் இருக்கும், லூஸ் ஆகாது. இப்போ இழுத்து நல்லா 4 கம்பி இழுத்து நல்லா கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன உள்ளே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வலை உள்ளே இழுத்து வச்சு தெளிவாக கட்டி வச்சுருவோம். அப்போ இனிமேல் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே கல்லுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா நம்ம கல்லோட சேர்த்து வச்சு இழுத்து தெளிவாக கட்டிடுவோம். பார்க்கும்போது தெரியும், வலை வந்து நல்லா டெம்பராக இழுத்தாச்சு. ஏன்னா உள்ளே இழுத்து கட்டினோம்னா இதில் வந்து தெளிவாயிரும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, 3-4 கம்பியும் கட்டியாச்சு. என் அடுத்த வலைக்கு வந்து ஜாயின் பண்ணி தானே 8 கல் 9 கல் இழுத்துருப்பாங்க. என் மடத்தில் இந்த வலையை வந்து ஜாயின் போடுவாங்க. அடுத்த வலையோடு சேர்த்து ஜாயிண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தல இழுக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, 2 கல் இழுத்துருக்கு லாஸ்ட்டு கல். வலையுமே என் அடுத்த கல்லுக்கு தெளிவாக இழுக்கும்போது நான் உள்ள தூக்கி வைக்காங்க பார்த்தீங்களா. கரெக்டாக உள்ள தூக்கி வச்சு கீழே இருத்தும்போது வலை வந்து கல்லுக்கு மட்டமாக தெளிவாயிரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கல்லுக்கு மட்டமாக தெளிவாயிடுச்சு. இப்போ அடுத்த கல்லுக்கு வந்து மொத்தமாக விரித்து வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே இழுத்தாச்சு, பேக் சைடு. நம்ம இதோடு கேட்டு வழிப்பாத வரைக்கும் தாராக தெளிவாக இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமாக இழுத்து கொடுத்துட்டு வழிப்பாதையில் வந்து முள் கம்பி கட்டலை, அது கொஞ்சம் லேசாக இழுத்து கொடுப்போம். தேவைக்கு பின்னாடி அவுக்கிற மாதிரி தெளிவாக ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தேவைன்னு அவுத்துக்கலாம் மாதிரி. பாருங்கள், ஃபுல்லாகவே இழுத்தாச்சு வலை, ஃபுல் சைடுமே இழுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வலையை வந்து கல்லில் கட்டுறாங்க பார்த்தீங்களா. வலையை பிடிச்சி சும்மா கட்டி வச்சுருக்கு. இன்னும் அதை வந்து கல்லில் தெளிவாக கட்டும்போது என்ன நல்ல டெம்பர் ஆயிரும், தெளிவாயிரும். பாருங்கள், இந்த வழிப்பாதைக்கு மட்டும் திறந்து போட்டிருக்கு. எனக்கு இதுவுமே நம்ம போகும்போது அடைச்சி கொடுத்துரும். கஸ்டமர் தேவைன்னா திறந்துட்டு அடைக்கிற மாதிரி பார்த்தீங்களா. வலையில் சேர்த்து இழுத்து கட்டிடுவோம். அப்போ வந்து அங்கேயும் அசையாது, நல்ல டெம்பர் இழுத்து கட்டுறதுனால நல்லா தெளிவாக இருக்கும். ஃபென்சிங் வந்து உங்களுக்கு துணிப்பாக தெளிவான முறையில் நம்ம அமைச்சு கொடுப்போம். ஃபென்சிங் வந்து எந்த குறையும் இல்லாத மாதிரி கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்துக்கு ஏற்றால வளர்ந்தாலும் சரி முள்ளுக்கம்பினாலும் சரி தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. பார்த்தீங்களா, கல்லுக்கு மட்டமாக எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. கல்லுக்கு மட்டமாக வளையும், முள் கம்பியுமே மட்டமாக தெளிவாக எடுத்து கொடுத்தாச்சு. என்ன முன்பக்கத்தில் வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ முன்னாடி வந்து கம்பி இழுக்க ஆரம்பிக்காங்க. இதோட ஜாயிண்ட் போட்டு மொத்தமாக இழுத்துறதுனால முன்னாடி கம்பி இழுக்க ஆரம்பிக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், கம்பியுமே முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா முள் நல்லா நெருக்கமாக இருக்கும். டாட்டா கம்பி எந்த மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு நம்மகிட்ட வந்து முள் கம்பி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வலையுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம். கட்டுறாங்களா, முன்னாடி என்ட்ரன்ஸ் இது. நம்ம இதில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது முன்னாடியும் வலை விரிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், தெளிவாக இருக்குது. இது எதுக்கு கல் ஒன்று கீழே கிடக்கு அப்படின்னா, கல் இருந்த இடம் வந்து கீழே நல்ல பள்ளம், மேலே அடுத்த கல் வந்து திரட்டில் இருக்கனால ஒரு கல் கீழே இருக்குது, அதனால் கம்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியிருக்கோம் தெளிவாக இருக்கிற மாதிரி. பார்த்தீங்களா, இந்த வழிப்பாதை கூட்டுட்டு முன்னாடி ஒரு வழிப்பாதை, அந்த பக்கமும் ஒரு வழிப்பாதை. இது கூட்டுட்டு இதில் கேட்டு போட சொன்னாங்க, அது கேட்டுக்குமே நம்ம வந்து வலையை பின்னி கொடுத்துருவோம். பின்னி கேட்டுக்கு ஏற்றால வலை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் சரிங்களா. முக்கால்வாசி இழுத்து விட்டாச்சு. நம்ம இதில் வந்து இழுத்து கட்டும்போது ஃபுல்லாகவே இழுக்க வந்துடும். முன்னாடியுமே கம்பி இழுத்தாச்சு, 4 கம்பி இழுத்தாச்சு. இப்போ அடுத்த சைடு வந்து ஒரு கல் போட்டு அதில் ஒரு கம்பி இழுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ அடுத்த கம்பி கால் வந்து இழுக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். வேறு 3 கம்பி இழுத்தாச்சு, 1 கம்பி இழுத்துட்டு இதுக்கும் ஃபுல்லாமே விரித்து கட்டிடுவோம். ஃபென்சிங் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தரமாக அமைச்சு கொடுப்போம். வேலை இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் முன்ன பண்ண ஆகும், ஆனால் வேலையை வந்து நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க. பார்த்தீங்களா, முன்னாடியும் கட்டியாச்சு, முன்னாடியும் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்து வலையை ஃபுல்லாகவே கட்டியாச்சு. பார்த்தீங்களா, இதில் இடம் வந்து சரிப்பாக இருக்கிறனால வலை கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக இருக்குது, மற்றபடி எல்லா இடமே தெளிவாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து வலைக்கும் முள்ளு கம்பிக்கும் சேர்த்து கட்டிடுவாங்க. கட்டிட்டோம் அப்படின்னா வேலை வந்து இதோட ஃபினிஷ் ஆகிரும். பார்த்தீங்களா, நம்ம போர்டுமே மாட்டியாச்சு பார்த்தீங்களா.
இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. போர்டு மாட்டியாச்சு, வேலையுமே சுத்தமாக பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே ஒரு லைன் ஃபுல்லாக இழுத்தாச்சு, அப்படி முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டியாச்சு. கண்டிப்பாக நம்மளை தொடர்பு நம்பர் போர்டில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க, தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். கல்லுக்கு மட்டமாக கரெக்டாகவே வலை இழுத்து கொடுத்தாச்சு. வலை வந்து தெளிவான முறையில் இருக்குது. கல் என்ன சைஸில் இருக்கோ, வலை எத்தனை அடியும் அத்தனை அடி கல்லை ஊனி அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குது, வேலை வந்து தெளிவாக இருக்குது. இது நம்ம வந்து நாலு கம்பி இழுத்து வலை போடுறதுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து 120 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சப்போஸ் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட 5 ரூபா சார்ஜ் ஆகும். இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5 ரூபா குறைச்சி கூட நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். 120 ரூபா நார்மலாக சார்ஜ் பண்ணுவோம். அதெல்லாம் வழிப்பாதைக்குமே அடைச்சி கொடுத்தாச்சு, வழிப்பாதைக்கும் அடைச்சாச்சு, சாத்தம் முட்டும் தெளிவாக போட்டு கொடுத்தாச்சு. நம்ம வந்து வலை வந்து தெளிவாக இருக்கும், உழைப்பு நல்லாயிருக்கும், வலை உழைப்பு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, முள்ளு கம்பியுமே நெருக்கமாக இழுத்து கொடுத்துருக்கனால நல்ல உழைப்பாக இருக்கும். கம்பி லேசாக லூஸாக விடாது முள்ளு கம்பி, ஏன்னா முள்ளு கம்பி வந்து நல்லா டைட்டாக இழுத்து கட்டியிருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வேலை நல்லா சுத்தமாக முடிச்சாச்சு. ஏன்னா முன்னாடி கேட்டுக்கு ரெடி பண்ணோம், கேட்டு ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா வேலை இதோட வந்து ஃபினிஷ் ஆகிரும். நான் பின்னாடி ஃபுல்லாக வர காட்டுறேன். அடுத்த ஒரு கட்டு வலை வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. மீது வலை வந்து நம்ம எந்த வேலைக்குமே அதிகமாக கொண்டு வருவோம், ஏன்னா பின்ன குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அந்த வலைக்கிட்டு வந்து முன்னாடி கொண்டு போடுவாங்க. ஏன்னா பின்னாடியும் அடுத்தல வேலை இருக்குது, நம்ம மொத்தமாக ரூமில் வச்சுட்டு அடுத்தல வந்து அடுத்த வேலைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். பின் சைடு அவங்க இடத்துல அடுத்தல வேலை செய்ய வேண்டியது, ஒரே நாள் முடிக்கணும் அர்ஜென்ட்னால இதை ஒரே நாள் முடிச்சு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, வேலை வந்து தரமாக இழுத்து கொடுத்தாச்சு, வேலை சுத்தமாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வலை அமைச்சு கொடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வேலை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது. நம்ம சேனலில் கண்டிப்பாக முதல் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முள்ளுவேலி பற்றி சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நீங்கள் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனி டைம் கால் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிவிட்டு நீங்கள் வர முடியலன்னா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோ யாரும் சரி, உங்கள் சொந்தக்காரங்களும் சரி, இடத்த காட்டி தந்தாங்க அப்படின்னா நம்ம இடத்த பார்த்து அளந்து மெஷர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த மாதிரியே ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, ஆள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கிளியராக உங்களுக்கு வீடியோ அனுப்பி விட்றோம். தெளிவான முறையில் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருவோம். இடத்த காட்டி தந்தாங்கன்னா மட்டும் போதும், நம்ம வந்து தெளிவான முறையில் தரமாக அமைச்சு கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, வேலை வந்து நீங்கள் எத்தனை அடி கல் படிச்சு கொடுங்க அந்த மாதிரி தெளிவாக சுத்தமாக இருக்கும். முன்ன பின்ன மாற்றி எடுத்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து காப்பாற்றி நம்ம வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று நம்ம கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது, தெளிவான முறையில் அமைச்சு நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க. பார்த்திங்களா, ஃபுல்லாகவே இழுத்து முடிச்சாச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, என்ட்ரன்ஸ் வழிப்பாதைக்கு நம்ம அதை கேட்டை போட்டோம் அப்படின்னா அது தெளிவாகவே முடிச்சிடும். பாருங்கள், இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். வேலை வந்து உங்களுக்கு சுத்தமாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.